நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுமதிக்கு எதற்கு உதயா இறந்த பிறகு அவசர அவசரமாக 2-3 மாசத்திலே வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியா இருக்கு. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தற்போது சுமதியை வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டது யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது உதயாவுடைய தம்பி தான் தற்போது சுமதியை வந்து இரண்டாவதாக திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. அதாவது சுமதியுடைய மாமியாருடைய அக்காவுடைய பையன்தான் அருண் அன்பு. இந்த அன்பு தான் வந்து தற்போது சுமதியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அன்புக்கு முதல் திருமணம், சுமதிக்கு இது இரண்டாவது திருமணம். எதற்காக இந்த அவசர திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமதி சாரி உதயா இறந்த பிறகு சுமதி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய செகண்ட் பிஸ்னஸ்க்காக, அதாவது அவங்க வந்து அழகு நிலையம் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போகிறது, ரெண்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு அதிகமான மெசேஜும் வருதான். ஸோ இந்த செகண்ட் பிஸ்னஸ்க்காக அவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அதிகமான மெசேஜும் வருதான். நைட் ஆனால் நிறைய பேர் தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. சில பேர் வந்து ஃபோன் போட்டு கூட படுக்கைக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உதயாவுடைய அம்மாவே வந்து தற்போது வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களால் சமாளிக்கவே முடியல, உதயா இறந்த பிறகு இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வருது, சுமதியால் அதை வந்து பொறுக்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு அவள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் எதற்காக வந்து இப்படி அவசரமாக வந்து உதயா சுமதிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு என்ன சொன்னார்னா, நான் வந்து அப்பா இல்லாமல் தான் வளர்ந்துருக்கேன், அதனால் உதயாவுடைய குழந்தையும் அப்பா இல்லாமல் வளரக்கூடாது, அதனால் நான் வந்து இதை சுமதியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுமதியுடைய மகன், அதாவது உதயோடைய மகன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா அவர் தன்னுடைய அப்பா இல்லை, அதாவது உதயா சுமதியுடைய ரெண்டாவது புருஷன் தன்னுடைய அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது, அவனுக்கு இப்போவே வந்து அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து அந்த பையன் அருணை வந்து அப்பா அப்பா கூப்பிட்டா மட்டும்தான் அவனுக்குள்ளே வந்து அது அப்பா அப்படிங்கிற உணர்வு வரும். ஆனால் இப்போவே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ண மட்டும்தான் அந்த ஒரு அந்த இணைப்பு வரும். கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அவனுக்கு அவன் வந்து அவரை ஏற்றுக்கவே மாட்டான், ஏற்றுக்காத போது எப்படி எதுக்கு வந்து அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து இறந்து போயிட்டா கூட சுமதிக்கு யார் வந்து திருமணம் செஞ்சோப்பா, உதயாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சுமதியை வந்து அவங்க வீட்டிலேருந்து வெறுத்துட்டாங்க, சுமதிக்கும் அவங்க வீட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நான் தான் இப்போ அவளுக்கு மாமியார், நான் தான் இப்போ அம்மா. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறேன். அதே மாதிரி உதயாவுடைய குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து உடனடியாக வந்து சுமதிக்கு வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சு வச்சேன். ஸோ யாருமே வந்து தப்பாக பேசாதீங்க, இதுக்கு சுமதிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான் தான். ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்தில் இருந்து நான் மாமியாராக இல்லாமல் ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்தில் இருந்து என்னுடைய மருமகளுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், வேற யாராவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நிறைய பேர் வந்து கேட்டு வந்தாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அப்படி கேட்டு வந்தவங்க கூட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், குழந்தைய வந்து நீங்கள் பாட்டு கேட்டே விட்டுட்டு வந்துருங்க, சுமதி வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி மாதிரி கேட்டாங்க. ஆனால் அருண் அப்படி ஒரு கண்டிஷன் போடவே இல்லை, நான் வந்து குழந்தைக்காக அதை மட்டும்தான் நான் வந்து சுமதியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதற்காக தான் நாங்கள் வந்து அருணுக்கு வந்து உடனடியாக வந்து அவளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தற்போது வந்து ஏன் இந்த அவசர திருமணம் அப்படிங்கிறத பற்றி சுமதியுடைய மாமியார் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.